70 வருட நாடாளுமன்ற வரலாற்றில் ஸ்டாலினால் முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் தமிழில் பேச அனுமதி, தொடங்கிய கனிமொழி முடித்து வைத்த ஸ்டாலின் சந்தோஷத்தில் தமிழக மக்கள் வாங்க. அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது பிரதமரால் அறிவிக்கப்படும் திட்டங்களின் பெயர்கள் உச்சரிப்பதற்கு கூட தடுமாறும் பட்சத்தில் அந்த திட்டம் குறித்த பயன்கள் மக்களை எப்படி சென்றடையும் எனவும் வினா எழுப்பியுள்ளார் கனிமொழி. சாதாரண மக்களுக்கு புரியும் வகையில் அந்தந்த மாநில மொழிகளிலோ அல்லது ஆங்கிலத்திலேயோ திட்டங்களின் பெயர்களை வைக்கலாமே எனவும் மக்களவையில் கனிமொழி பேசியுள்ளார். அந்த வகையில் ஆத்மா நிர்பார் பாரத் அபியான் எனப்படும் சுயசார்பான இந்தியா இயக்கம் கடந்த 2020 மே மாதம் பிரதமர் நரேந்திர மோடியால் கொண்டு வரப்பட்டது. பொருளாதாரம், உள்கட்டமைப்பு, அமைப்பு, துடிப்பான மக்கள் மற்றும் தேவை ஆகியவன நாட்டின் 5 தூண்கள் என குறிப்பிட்ட பிரதமர் மோடி, நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 10% சமமான 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொருளாதார தொகுப்பினை அறிவித்திருந்தார். வேலைவாய்ப்பை பெருக்குவதற்காக மகாத்மா காந்தி தேசிய ஊடக வேலை உறுதியளிப்பு திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீட்டில் 40,000 கோடி அதிகரிப்பு, எதிர்கால தொற்றுகளை சமாளிக்க பொது சுகாதாரத்தில் முதலீடுகள் அதிகரிப்பு, பெரு நிறுவனங்கள் தொழில் செய்வதை சுலபமாக்குதல், 2020-2021 மட்டும் மாநிலங்களின் கடன் வாங்கும் அளவை 3%-5% அதிகரித்தல் போன்ற இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களாகும். இதை பற்றி கிளாஸ்கோ காலநிலை மாநாட்டில் இந்தியா அளித்த நெட் ஜீரோ உள்ளிட்ட உறுதிமொழிகள் குறித்தும், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள மத்திய அரசு மேற்கொள்ள இருக்கும் திட்டங்கள் குறித்தும், இது குறித்து மத்திய மாநில அரசுகள் ஆலோசிப்பதின் முக்கியத்துவம் குறித்தும் மக்களவையில் விவாதம் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது எழுந்து பேசிய திமுக எம்பி கனிமொழி, ஆத்மா நிர்பார் பாரத் அபியான் என்ற திட்டத்தின் பெயரை உச்சரிக்க மிகவும் சிரமப்பட்டதாக தெரிகிறது. அந்த வார்த்தை இந்தி என்பதால் கனிமொழியால் தெளிவான உச்சரிப்புடன் கூற முடியவில்லை. அப்போது அதை சரியாக உச்சரிக்க சபாநாயகரும் மற்ற வடமாநில உறுப்பினர்களும் உதவினர். இதனையடுத்து இந்தியில் உள்ள திட்டப்பெயர்கள் புரியும்படி இல்லை என நகைச்சுவையாக மக்களவையில் கூறினார் கனிமொழி. மேலும் பிரதமர் நரேந்திர மோடியால் அறிவிக்கப்படும் மத்திய அரசின் திட்டங்களின் பெயர்களை உச்சரிப்பதற்கே சிரமமாக இருக்கிறது என குறிப்பிட்டார் கனிமொழி. பெயரை உச்சரிக்கவே கடினமாக இருக்கும்போது அந்த திட்டத்தின் பயன்களை மக்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்று வினா எழுப்பினார் கனிமொழி. பன்மொழி கொண்ட இந்திய நாட்டில் அனைவருக்கும் இந்தி தெரியாது என்பதால் அனைத்து தரப்பினருக்கும் புரியும் வகையில் அந்தந்த மாநில மொழிகளிலோ அல்லது ஆங்கிலத்திலேயோ திட்டங்களின் பெயர்களை வைப்பதில் என்ன சிக்கல் எனவும் கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய ஒரு உறுப்பினர், உங்களுக்கு புரியாமல் போனால் நாங்கள் என்ன செய்வது என கேட்க, அதற்கு சற்றென்று பதிலடி கொடுத்தார் கனிமொழி. அப்படியென்றால் நான் தமிழில் பேசுகிறேன், உங்களுக்கு புரியுதா என்று சொல்லுங்கள் என்றார். இந்தியில் பேச நாடாளுமன்றத்தில் தேவையில்லை, மற்ற மொழிகள் பேசுவதாக இருந்தால் மொழிபெயர்ப்பாளர்களை முன்கூட்டியே ஏற்பாடு செய்வதற்காக முன் அனுமதி பெற வேண்டும் என்று கூறினார் கனிமொழி. அது மட்டுமில்லாமல் நேற்று நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கனிமொழிக்கு மொழி பிரச்சினை காரணமாக நடந்த அவமானம், மேலும் இதற்கான சரியான பதிலடியும் கொடுத்தார் கனிமொழி. இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகவல் தெரிந்தவுடன் முறைப்படி இனிமேல் வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தமிழிலேயே கோரிக்கை வைக்கவும், தமிழிலேயே தீர்மானம் நிறைவேற்றுவதும் மட்டுமல்லாமல் தமிழில் பேசவும் நாடாளுமன்றத்தில் முறையான அனுமதி கொடுக்க வேண்டும் என்றும் மத்திய நிதியமைச்சர் மோடி, அமித்ஷா போன்றவர்களிடம் பேசி இதற்கான அனுமதி வாங்கியதாகவும், இதனால் நாடாளுமன்றத்தில் தமிழில் பேச அனுமதி கிடைத்தால் தமிழக மக்களின் பிரச்சனைகளை தமிழிலேயே நாடாளுமன்றத்தில் சொல்லுவதால் இன்னும் எளிதாகவும் புரியும்படி எடுத்து சொல்வதால் தமிழக மக்களுக்கு இன்னும் கூடுதலாக சில திட்டங்களை நிறைவேற்ற முடியும், கூடுதலாக கிடைக்க வேண்டிய நிதிகள் போன்றவற்றில் கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதால் தமிழக மக்களுக்கு இது இனிப்பு செய்தாகவே மாறியுள்ளது. மேலும் நாடாளுமன்றத்தில் கனிமொழி தமிழில் பேச தொடங்கிய இந்த செயலும், தமிழில் பேச தீர்மானம் நிறைவேற்றும் அளவுக்கு கொண்டு சென்ற ஸ்டாலினின் இந்த முயற்சியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.